Hi friends, நான் தான் உங்க யாசிர் YouTube சேனலுக்கு நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கிறங்க பக்கத்துல இருக்கிற bell symbol-ஐ click பண்ணிக்கிறங்க அப்பதான் நம்ம என்னென்ன வீடியோ போறோமோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்ப நம்ம வந்து பாம் பண்ணைக்கு வந்திருக்கோம் அந்த பாம் பண்ணைக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன பாம்பு இருக்கும்னு அத்தனை வகை பாம்பு பிக்சரா போட்டிருக்கிறாப்புல அதில் வந்து ஒரு ஒரு பிக்சரை நீங்கள் பாருங்கள் கரும்பு மண் பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்குது கொம்பரி முக்கன் பாம்பு இருக்குது பூனை பாம்பு இருக்குது அழகு பாம்பு இருக்குது என்னென்னமோ பேரில் ஒரு பாம்பு இருக்குது பார்த்துக்குறங்க இந்த பாம்பு பண்ணையில் வந்து மொத்தம் 201 பாம்பு இருக்குதுன்னு எழுதியிருக்குது இந்த 201 பாம்பு வந்து இந்த பானைக்குள்ளே தான் இருக்குது எல்லா பானையும் வந்து கட்டி கட்டி துணியால் கட்டி கட்டி இருக்குது அங்கே உள்ள பாம்பு பண்ணையில் உள்ள ஆளுங்க சொல்கிறத பார்ப்போம் பாம்புலாம் நாப்பி சக்தியெலாம் கிடையாது சாப்பி சக்தி கிடையாது கண் பார்வை இருக்கு பத்து பய வாங்குற எண்ணெல்லாம் பாம்பு தெரியும் பய வாங்குற எண்ணெல்லாம் பாருங்க அப்படியே மூவ் ஆயிடுச்சு பாருங்க ஆளு யாரு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆயிடுச்சு இதெல்லாம் புடிதெல்லாம் வந்து வில்லேஜில் தான் புரியாங்க விவசாயம் பண்ண இடத்துல தான் புரியாங்க விவசாயம் பண்ணுற இடத்துலனாக்கா வெளியே எங்கே ஆயுதம் அந்த இடத்துல தான் பாம்பு உண்மையை சொல்றது வந்து கோபப்படுது பாம்புலாம் வந்து காது இருக்காது பார்க்கக்கூடிய பார்வை கூர்மையான பார்வையாக இருக்கு ஆனால் பார்க்க வேண்டியதுனாக்கா அப்படிதான் பாருங்க உங்களை பார்க்குது பாம்புன்னா வந்து ஒருத்தர் பை வாங்கி இந்த படத்தில் தெரிஞ்சு வந்து கடிக்கிறது தான் வந்து சொன்ன கணக்கு சார் ஒரு சார் பாயு சார் எப்படி பண்ணாலும் பாயு இந்த பாம்புலாம் கழிச்சுனாக்கா ஒரு மணி நேரம் தான் டைம் நம்ம ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலனாக்கா லேட் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக இறந்துடுவோம் கீழே பார்த்து பார்த்துட்டு தான் நல்ல பாம்பு இருக்குது நல்ல பாம்பு கழிச்சுனாக்கா 4 மணி நேரம் ஏன்னா நான் ஏன் இப்படி ஒரு டைமிங்லாம் சொல்கிறேன்றது படிச்சுட்டுலாம் எனக்கு சொல்ல இதில் கடித்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறோம் அது பாரு எப்படி போகுது கிடைக்கும் சாப்பாடு வந்து உணவுலாம் வந்து எலிட்டு அவ்வளோதான் வாரத்தில் ஒன்றா சொல்லுவாங்க முட்டை பால்லாம் சாப்பிடாது முட்டை பால்லாம் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை செய்கிறாங்க முட்டை பால்லாம் சாப்பிடாது அப்படி முட்டை பால்லாம் சாப்பிட மாதிரினாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு முட்டையும் கிடையாது பாலும் கிடையாது காலைல 6 மணிலாம் அவங்க பூத்து போயிடுவாங்க பால் பூத்துக்கும் முட்டை தயார் பண்ணுறது போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு கிடையாது அதனால் வந்து படத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு படம் பார்க்குன்ற ஒரு விழிப்புணர்வு கோசம் அதை செய்வாங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுனாக்கா எலி தவளை தான் சாப்பிடும் முட்டைலாம் சாப்பிடாது இப்போ பாருங்கள் அந்த பாம்பு வந்து இந்த பாம்பெலாம் எது வச்சுக்கிறாங்கனாக்கா அந்த பாம்போட விஷம் எடுத்து தான் நமக்கு மெடிசன் ஸ்னேக் பைட்டு ஸ்னேக் பைட்டு ஆகுது ஆண்டிஜன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து நலப்பாம்பாசெலாம் வந்து கேன்சரை குறைந்தத்துக்கு ரெடி பண்ணுறாங்க மெடிசனாகவும் பண்ணுறாங்க டேப்லெட்டாகவும் பண்ணுறாங்க கண்ணாடியோட வசலாம் என்ன பண்ணுறாங்கனாக்க நம்ம உடம்புல ஒரு விபத்து ஆயிடுச்சுனாக்க அந்த ரத்தத்தை வெளியே படுத்துனாக்க அதை சாப்பாடு பேசுகிறாங்க ஆனால் இந்த பாம்பு கடிச்சுனா நம்ம கண்டிப்பாக இறந்துடும் மரணத்துக்கு போயிடும் ஆனால் இந்த பாம்போட வசம் தான் நம்மளுக்கு மெடிசன் மாமி
இந்த பாம்பு பண்ணையில் வந்து ஒரு பாம்புக்கு வந்து விஷம் எடுக்க போகிறாப்புல, அந்த விஷத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து அந்த பாட்டில் மாதிரி தெரியுத மேலே ஒரு நிப்பிள்ஸு அந்த பாட்டிலை வச்சு கட்டுறாரு, கட்டிட்டு வந்து தொடச்சுறாரு அந்த கிளாஸில். இந்த வர்ற பாம்புக்கு தான் இப்போ விஷம் எடுக்க போகிறாப்புல. இந்த பாம்பை வந்து அவர் பிடிச்சிட்டு போய் மண்டையை வந்து கவ்வி அந்த நிப்பிள்ஸில் வைப்பார். அதில் வந்து அந்தோடைய பாய்சன் வந்து விஷம் வந்து இறங்குது அந்த இது கண்ணாடி கிளாஸ் உள்ளக்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சிஸ்டரை வச்சு கட் பண்ணுறாப்புல. அந்த சிஸ்டர் எதுக்கு வச்சு கட் பண்ணுறாப்புலனா, அந்த பாம்புக்கு வந்து விஷம் எடுத்தாச்சு இன்னும் அதுக்குள்ள அர்த்தமாக. இப்போ அந்த அந்த இதை வச்சு மண்டையை பிடிச்சி இப்போ கவுராக இருப்பாருங்க. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக இறியாது அந்த விஷம் இறங்குறது. நாங்கள் பார்க்கும்போது அழகாக வந்து கரெக்டாக மைனூட்டாக ரெண்டு சொட்டு இறங்குது அந்த விஷம். அந்த விஷம் வந்து மருந்துக்கு வந்து யூஸ் ஆகுதான். இது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. யாசிர் பிஎன்கே விளாக்ஸ்.